நான் சொன்னதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். விவரமாக கூறுகிறேன் கேள். பார்வை விழுந்து விட்டால் நான் ஒருவரை பிடித்து விட்டால் தன் நொடியிலிருந்து 7.5 வருடம் முதலில் ஆரோக்கியத்தை இழந்து வியாதியஸ்தனாவார். அமைதியாக செல்லும் அவனது வாழ்க்கையில் திடீரென புயல் வீச தொடங்கிவிடும். வாசத்தோடு இருந்தவர் அவனை விட்டு பிரிய நேரிடும். அன்பான அவனது பேச்சு கூட ஆணவத்தை வெளிக்காட்டும். அவனது எல்லா முயற்சிகளிலும் தோல்விகளையே அடைவான். செய்யாத தவறுக்கு கூட தண்டனையை அனுபவிக்கும் நிலைமை ஏற்படும். மனைவி பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்கப்படுவார். அந்நிலையை இழந்து தரித்திரனாக தெருவில் நிற்பார். தனக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி எண்ணி வந்து பைத்தியக்காரனைப் போல் சுற்றி வருவார். வாழ பிடிக்காத அவரிவில் தனது வாழ்க்கையையே முடித்துக் கொள்வார். இந்த நிலைமைதான் உனக்கும் உன்னுடைய 7.5 பொழுது இந்த நொடியே ஆரம்பமாகிவிட்டது. என்னை பொறுத்தவரையில் நடப்பது எல்லாம் ஏன் பிரபுவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது என்று நினைப்பவன் நான். இந்த சந்திப்பையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் எந்த தடையும் இன்றி தங்கள் வேலையை தொடங்கலாம். உன்னை துன்புறுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லை. என்னுடைய இந்த கடமையை நான் செய்தே ஆக வேண்டும். என் கடமையை செய்ய விடாமல் யாராவது தடுத்து விட்டா அதனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அனுமான்? ஏதோ இன்று என் தலை அரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது எண்ணெயை தடவ வேண்டியதுதானே? எனக்கு இப்படி அரிப்பு ஏற்பட்டால் இது போன்றுதான் செய்வேன். ஜெய் ஸ்ரீராம். என்னால் கற்களின் பாரத்தை தாங்க முடியவில்லை. கீழே இருக்குங்கள். தங்களின் வேலையில் யாராவது குறுக்கிட்டால் அவர்களின் நிலைமை மோசமாகும் என்று கூறினீர்கள் அல்லவா? அப்படி என்றால் என்னுடைய வேலையில் தாங்கள் குறுக்கிடலாமா? ஜெய் ஸ்ரீராம். தெரியாமல் கூறிவிட்டேன். என்னை விட்டு விடுங்கள். இதை என்னால் தாங்க முடியவில்லை. பாறையை இறக்குங்கள். என் உயிரே போகின்றது. தாங்கள் என்ன சாமானியமானவர்? தாங்கள் சிறிது நேரத்திற்கு முன்புதான் மீது 7.5 வருடங்கள் இருப்பதாக சொன்னீர்களே. 7.5 நாழிகை கூட ஆகவில்லை. அதற்குள் உயிர் போகிறது என்று கூறினால் எப்படி? தெரியாமல் கூறிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள். ஆமபக்த அனுமானே, உங்களுக்குள் என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் தங்களை இருக்க சொன்ன இப்பொழுதே சென்று விடுங்கள். உங்கள் தலைமேல் இருக்கும் பாரத்தை இறக்கினால்தான் என்னால் உங்களை விட்டு செல்ல முடியும். உலகில் உள்ள அனைவரும் என்னிடம் கெஞ்சுகிறார்கள். நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். தயவு செய்து என்னை விடுவித்து விடுங்கள். தங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். இனி தங்களை பிடித்து ஆட்டி படைப்பேன் என்று சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, யாருக்கு இல்ல அப்படின்னா பிரம்மச்சாரிகளை அதெல்லாம் பாதிக்காது. ஆச்சுங்களா, பலவீனர்களை மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தும். நீங்க பிரம்மச்சரியத்துல வலிமையாயிட்டே வர 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 அதுக்கான அறிவையும் அதுக்கான சக்தியையும் பிரம்மச்சரியமும் ஒழுக்கமும் நமக்கு கொடுக்கும்.